வேட்டி கட்டின வீரமாமணி ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் யாரா ஃபைட்டராக இருக்குமோ, புதுசாக யாரும் மாஸ்டராக போட்டிருக்காங்களோ அப்படின்னு பார்த்தா சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் செக்ஷனை ரெண்டு பேர்த்த கூப்பிட்டதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கேயெல்லாம் வரவே மாட்டாங்க, இவங்களுக்கு இங்கே அரங்கேற்றமே இருக்காது. இது முதல் முறை நாங்கள் கலந்துக்கிட்ட படத்தில். வாழ்த்துக்கள் தம்பிகளா, வாழ்த்துக்கள். அதனால் இவங்க வாழ்த்து ஆசைப்பட்ட மத்திரம் படுத்து பத்தாது, அடம் முடிக்கணும் அப்படின்னு வசனம் எழுதுனா மத்திரம் பத்தாது, வாழணும்ல எழுதுறவனுக்கு வச்சு சேலஞ்சு கால் அந்த படத்தை கொண்டாந்து. அப்பா 21 ரிலீஸ்டா சாமி, ஏன்னா ஒவ்வொரு நாள் ஃபோன் பண்ணுது, ஏப்பா எப்பப்பா ரிலீஸு சார், சார் இன்னையா நீயே முழுங்குற படம் வந்துருச்சு, வந்துடுது சார, வந்துடுது. ஏன்னா இந்த படத்து மேலே எனக்கு ஒரு பெரிய அதீத காதல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்யராஜ் சார் கூட ஏற்கனவே கடைப்பிடிச்சிங்க நினச்சா கூட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணி பேசும்போது இந்த கேரக்டரோட நிறையா ட்ராவல் பண்ண முடிஞ்சது. என்ன இந்த படத்தோட சிறப்பாக நான் கருதுனேன்னா, இப்போ வந்து பெண் உரிமை, இப்போ ஒரிஜினல் ஆஸ்திரேலியா வெள்ளக்கார பிள்ளையெல்லாம் கூட்டி வந்துருக்கேன், எங்களை கூட்டி போனியா வயசாக்கு, நீ மாத்திரம் போய் இங்கிலீஷ் போட்டு பீட்டு விட்டுருக்க, இங்கிலீஷ்லாம் வேறு நிறையா பேசியிருக்கப்பா நீ. எல்லாரும் பெண் உரிமை, பெண்ணை பற்றி ரொம்ப பேசுகிறது மேடை பேச்சுகள் அல்லது எங்கேயாவது படங்களில், ஓவராலாக பெண் உரிமை பற்றி நிறையா நம்ம ஆண்கள் பேசுகிறோம், ஆண்கள் பேசுகிறோம், அதான் கொஞ்சம் சிக்கலான விஷயமே அது. ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயின் மகள் தன் தகுதிக்கு மீறின, தன் வாழ்க்கைக்கு மீறின ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா ஒரு அப்பன் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிவிடுவான். மகளுக்கும் அப்பனுக்குமான உறவு முறையில் ஒன்றும் கோளாறு இல்லை. அது எவ்வளோ தூரம் உள்ளர வரும், அந்த தாழ் மட்டுப்பான ஒரு கிராமத்துக்காரி சென்னைக்கு வந்தாலும் அது கிரிக்கெட் விளையாட போனாலும் ஒரு பெரிய அரங்கங்களுக்குள்ளே போகும்போது, ஒரு ஆங்கிலம் பேசுகிற இடத்துக்கு போகும்போது தனக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த தாழ் மட்டுப்பான்மையை வென்று அதில் வெளியே வந்து வரணும். அதுதான் ஐஸ்வர்யா ராஜேஷில் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கா அப்படி டைரக்டர். ரொம்ப நன்றிப்பா. ஒரு சம்சாரி குடும்பத்தில் வந்த ஒரு பெண் தன்னை உடைய வடிவமைக்கிறதுக்காக, இனி எதிர்காலத்தில் பெண்கள் படம் எடுக்கட்டும், பட் இப்போ எடுத்ததுக்காக உனக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நான் புரிஞ்சு நடித்ததும் நான் பெருமையாக நினைக்கிறதும் இந்த படத்தோட மிக முக்கியமான மையக்கருத்தா, ஒரு சம்சாரி மக இப்படியெல்லாம் பட்டோலி வீசி பறக்கிறதுக்கு தன்னை எவ்வளோ தூரம் வருத்திக்கிறேன் நான், அதை ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு நாயகியாக இந்த வயசுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து எல்லாரும் உளராமல் பேர் சொல்கிறீங்களே, ஐஸ்வர்யா ராய் வந்துருமோன்னு ரொம்ப போராட வேண்டியிருக்கு. ஐஸ்வர்யா ராய் மாதிரி நீ வந்து பாப்புலர் ஆகணும், ஏன்னா நீ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க, உழைச்சிருக்க, நீ நிச்சயமாக வெற்றி பெறணும். அதே மாதிரி தம்பி ரூபன் எடிட்டரு, அவர் இப்போ சமீபத்தில் வந்து அவர் வர்ற படமெல்லாம் ஒரு 3 படத்தை 1 படமாக்குறாரு, அந்த வித்தியை நான் வந்து கண்டினியூவாக 2-3 படத்தில் நடித்ததுனால 3 படத்தை 1 படமாக்குற வித்தியை கற்றுருக்க, வாழ்த்துக்கள் தம்பி. கேமராமேன் தினேஷ் காணா, தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் அத்துப்போச்சு அவ்வளோதான் இல்லை, இனிமேல் விவசாயமே இல்லைன்னு சொல்லும்போது திடீர்னு கூகூர்னு ஒரு ஊர் கூட்டி போய் அவர் லால்குடி இளையராஜாவும் நம்ம டைரக்டரும் கூட்டி போனாங்கன்னா, இன்னும் 5-6 அடியில் போர் போட்டால் தண்ணி வருது, காவேரி படுகை, ஒரு அருமையான விவசாய பூமி இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்துச்சு. இப்படி பெருமைப்பட்டு 4 நாள் 5-6 நாள் கொண்டு போய் இறக்கினாங்க பாருங்க, ஒரு இடத்துல முதல்ல செஞ்சது சரியாக போச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே மஞ்சள், வெயில் கொள்ளு கொள்ளு, நான் ஏப்ரல் மாதம் சுத்தமாக பச்சைங்கிறத வாயில் சொல்லிக்கிட்டால் உண்டு, ஒரு கலர் கிடையாது. ஆக விவசாயத்தினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கலந்த ஒரு கலவையாக இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த கதையில் அப்படியெல்லாம் ப்ளே ஆகிருக்கு. இதுக்கு மேலே நிறைய பாராட்டம். 21 தாண்டினதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி நிறையா பேசணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.